அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல்காந்தி குற்றவாளி என தீர்ப்பு வந்துள்ள நிலையில் எம்பி பதவியில் இருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2019 கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அப்போதைய தலைவர் ராகுல்காந்தி உரையாற்றினார். அப்போது நீரவ் மோடி, லலித் மோடி, நரேந்திர மோடி என இப்படி அனைத்து திருடர்களும் மோடி என்ற பெயரை பொதுவாக வைத்துள்ளனர் என்று கூறியிருந்தார். மோடி சமூகத்தினர் அனைவரையும் இழிவுபடுத்தும் வகையில் ராகுல்காந்தி பேசியதாக இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து ராகுல்காந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி குஜராத் மாநிலம் சூரத் நீதிமன்றத்தில் பாஜக எம்எல்ஏ பூர்ணேஷ் மோடி வழக்கு தொடர்ந்தார். இந்த அவதூறு வழக்கின் விசாரணை கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் ராகுல்காந்தி 2021 அக்டோபர் மாதம் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தார். இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களும் கடந்த வாரம் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு அளிக்கும் போது ராகுல்காந்தி நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நீதிபதி HH வர்மா தெரிவித்திருந்தார். அதன்படி பலத்த பாதுகாப்புடன் ராகுல்காந்தி நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ராகுல்காந்தி குற்றவாளி என தீர்ப்பளித்து ராகுல்காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து உடனடியாக பிணைக்கு ராகுல்காந்தி தரப்பு முறையிட்ட நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 30 நாட்களுக்குள் தீர்ப்புக்கு எதிராக ராகுல்காந்தி மேல்முறையீடு செய்யலாம் என சூரத் நீதிமன்றம் தெரிவித்தது. இதனால் அதுவரை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 8 நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலோ தண்டனை பெற்றால் தனது பதவியை இழப்பார் என கூறுகிறது. ராகுல்காந்தி 2019 கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது எம்பி பதவியில் இருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ராகுல்காந்தி விவகாரத்தில் மக்களவை பிரதிநிதித்துவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மக்களவை செயலாளர் உத்பால் குமார் சிங் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.